மாற்றுத்திறனாளிகளுக்கு சேவை புரிவதில் சிறந்து விளங்கியவர்களுக்கு தமிழக முதலமைச்சர் விருது வழங்கி கௌரவித்தார். விருது பெற்றவர்கள் புதிய தலைமுறைக்கு அளித்த பேட்டியை தற்போது காணலாம். பெஸ்ட் டாக்டர் அவார்டு வாங்கினேன். 32 வருஷமா இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு வேண்டி நான் வேலை பார்க்கறேன். அதுக்கு இப்போ ஒரு முதலமைச்சர்லேருந்து ஒரு அவார்டு வாங்கினா ரொம்ப சந்தோஷம். இன்னும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் குடும்பத்தினருக்கும் நான் இன்னும் பணி எடுக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னுடைய கம்பெனியில் 100 மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் வேலை செய்கிறார்கள். தமிழ்நாடு அரசு மாற்றுத்திறனாளிக்கான விருதை தந்ததுக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து ஒரு பெற்றோர்களுக்கு மட்டும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். பெற்றோர்கள் வந்து இந்த மாதிரி மாற்றுத்திறனாளி குழந்தை பிறந்துடுச்சு அப்படிங்கிறதுக்காக வெக்கப்படவோ கூனி குறுகவோ தேவையில்லை, அவசியமே இல்லை. அவங்க வந்து போராடி குழந்தைய முன்னுக்கு கொண்டு வரதுல கவனம் செலுத்தினாலே போதுன்றத நான் எங்களோட கொள்கையா இருக்கும். மனநோயால் பாதிக்கப்பட்டு ரோடுகள் ஆதரவற்று சுத்தி திரியக்கூடிய மக்களை கவனிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அங்கீகாரமாக தான் நான் இந்த விருதை நான் பார்க்குறேன். தமிழக அரசுக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் மனசு மனநல காப்பகத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறேன்.